நாங்கள் இந்த தொழிலில் வந்து ஒரு ஆறு வருஷமாக இருக்கோம். இது வந்து ஒரு தேக்கில் போட்டிருக்காங்க மரம், ஏற்கனவே ரோஸ் செட்டில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் இப்போ வந்து பழைய மரம் இருந்தாலும் ஃபுல் ஒர்க்கு ஒர்க் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இது எம்எஸ்சி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சீலர் போட்டு அதுக்கப்புறம் சீலர் ஏற்றி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் போடுறேன். இதில் எதாச்சும் பள்ளம் ஓட்டை இருந்தாக்கா மெட்டல் பஸ் வச்சு பார்த்துக்கலாம். மெட்டல் பஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சீலரை தேய்ச்சிட்டு மறுபடியும் பாலிஷ் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப பழமையான மரம் இருக்குது, நாங்கள் தேய்க்கும்போது தெரியுது வந்து. இப்போது ஒரு 5-6 வருஷம் மரணக்கா அந்த அளவுக்கு இதில் தூள் கொட்டாது. 5-6 வருஷம் மரணக்கா இது தூள் கொடாது. ரொம்ப பழமையான மரணும்போது நாங்கள் தேய்க்கும்போது பாதி மரம் புது மரமாக இருக்கிற போல் தூள் கொட்டிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் பாலிஷ் பண்ணுறதை பார்த்தாலும் இது புது மரம் தான் சொல்லுவாங்க. இது புது மரம் தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நாங்கள் எடுத்து நல்லா பாலிஷ் பண்ணுவோம். பழைய மரம்னால பாலிஷ் நல்லா உட்காரும். இதில் புது மரம்னால சிலர் கொஞ்சம் ஒரு கோடு போடலாம் நல்லா சரியாக உட்காருது. பழைய மரணும்போது நம்ம தேய்ச்சி பாலிஷ் பண்ணக்கா நல்லா ஃபுல்லாக உட்காரும். இது அந்த காலத்தில் நல்லா ஃபுல்லாக பர்மா தேக்கில் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பீஸ் ஒரே தேக்கில் கிடைக்குன்னா கிடைக்காது. சிலர் வந்து பழக்கணுன்னு ஒரு மரம் காலையில் போடுவாங்க, அப்புறம் கோங்குன்னு ஒரு மரம் காலையில் போடுவாங்க. இது வந்து ஃபுல் தேக்கு. இதில் நம்ம நேச்சுரல் இது பண்ணலாம் பண்ணிக்கலாம், இல்லை ரோசிட் கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கலர் தேவைப்படுது இதில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மரத்தை பொறுத்து தான் நம்ம பாலிஷ் பண்ணுறதுலாம் கூட. ஆனால் நம்ம நினச்ச மாதிரிலாம் ஏற்ற முடியாது. இது வந்து ரோஸ்ட் நாங்கள் கலர் பண்ணுறோம். ஆனால் இது வந்து மரம் வந்து தேக்கு. இதில் வந்து நேச்சுரல் தான் பண்ணுவாங்க. நேச்சுரல் தான், அதாவது மரம் என்ன கலர் இருக்கோ அந்த மரம் தான் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ நேச்சுரல்னாக்கா தேக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், தேக்கு இதை விட கொஞ்சம் இன்னும் நல்லா இது ஸ்பேரானதுனால அப்படி தெரியுது உங்களுக்கு. இது ஒன்றும் இப்போ புதுசாக பார்க்கும் நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நாங்களும் ரோஸ்ட் பண்ணுறோம். இல்லாட்டி இவங்க நேச்சுரல் கேட்டதுனாக்கா நாங்களும் நேச்சுரல் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ அந்த மரம் பீரோ பார்த்தீங்களா, அதை தேய்ச்சிட்டு நீங்கள் நேச்சுரல் பண்ணணுனாக்கா நல்லாயிருக்கும் போகிறதுக்கு. இது ரோஸ் இருந்தனால கொஞ்சம் கலராக இருக்கும் மரம் அவ்வளோதான். சார் தேக்கு பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் தான் நல்லது, குட்டு தான் டீ குட்டு தான் நல்லது. இது வந்து ரோஸ் இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கறது கலராக இருக்கும் அவ்வளோதான். அது டீ குட்டு நம்மளுக்கு லைட்டாக எல்லோ கலந்து வர மாதிரி இருக்கும் அவ்வளோதான். இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை. இது ரோஸ் இட்டும்போது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம ஷோகேஸ்லாம் பார்க்குறோம்ல, அது பார்க்க உள்ள ஹால்லாம் இருக்கும் நல்லாயிருக்கும். டீ குட்டுனும் போது இது போல இருக்கும் அவ்வளோதான். ஆனால் அது ஸ்பேடாக கொஞ்சம் டல்லாக இருக்கும். இது ஸ்பேடெல்லாம் கொஞ்சம் குறை நல்லாயிருக்கும். இது போல் மரம் இப்போ கிடைக்கிறதே கஷ்டம்னு சொல்லலாம் அவ்வளோதான். ஏன்னா பழைய மரம் போது அந்த காலத்து மரம் இப்போ இதுமாரி போட சொன்னால் போட மாட்டாங்க. அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு மரம் இந்த பீஸ் வர தேக்கில் வரும், இந்த பீஸ் ஒரு படாக்குன்ற மரத்தில் வரும், இந்த பீஸ் கோங்குன்ற மரத்தில் வரும். அதேபோல் ஒரே மரத்தில் பண்ண மாட்டாங்க. பிறகு கார்பன்ட்ரு இது போல் வேலை சேர்த்து பெரிய விஷயம் தான். செஞ்ச வேலை வந்து இப்போ இந்த ஒரு பீரா வந்து எடுத்து செய்யணும்னு சொன்னாக்கா இப்போ ஒரு 80-70 ரூபா. ஏன்னா நாங்கள் ஒரு திருமணத்துக்கு ஒருத்தவங்க செஞ்சோன்னா இது வரைக்கும் சின்ன பீரா, இப்போது மேரேஜ்லாம் பண்ண சின்னதாக இருக்கும் பீரா, அந்த பீரா பண்ணாங்க அதே ஒரு 67,000 ரூபா நான் ஆச்சுன்னு. கார்பெண்டர் கூலி, பாலிஷ் கூலி, அப்புறம் மரம் வாங்கினது, அவங்க செஞ்சது, லேபர் எல்லாமே சேர்த்து அது போல காட்டுவாங்க. ஏற்கனவே நாங்கள் செஞ்ச மரத்துங்களை விட இந்த அனுபவம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா புதுசாக சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த மரங்கள்லாம் அந்தளவுக்கு நாங்கள் நல்லா பாலிஷ் பண்ணாலும் அந்த மரத்தளவுக்கு எங்களுக்கு அனுபவம் இல்லை. இதில் நல்லா அனுபவம் இல்லை. ஏன்னா இப்போது நிறைய சோபா செட்டு, கட்டில், பீரோ எல்லாமே இப்போ சிலிப்பு நிறைய மரத்தில் தான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது முன்பே தான் இப்போ அந்த குஷ்கன் சோபாலுமே சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் மரத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ அந்த அனுபவம் நல்லா இருக்கும். இதில் வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு அதாவது நாங்கள் கம்பெனி அரைச்சிருந்தோம், நம்ம முத்து படிச்சிருக்க போகிறீங்களா அலசுன்னா. ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு சோபா செட்டு ஒரு அதான் ஒரு சோபா செட்டு போகிறோன்னா ஒரு 1500 ரூபா அது ஒரு நாள் நாங்கள் அமௌண்ட் எடுத்துருவோம். இது கூலின்றதுனால சரி அண்ணன் மூலியமாக இருந்தாலும் நாங்கள் சரி சார் சொன்னதுக்கும் கூலி எடுத்து நாங்கள் அங்கேருந்து வரதுனால நைட்டு போயிட்டு வர முடியாது. இங்கேயே ஆல்ட் ஆகிடலாம். சரி, உங்களுக்கு வந்து இங்கே வேலை செய்கிறது நாங்கள் ஒரு பெரிய இதாக நினைக்கிறோம். ஏன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்றது வந்து இப்போ ஒரு பெரிய இடம். அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் வந்து வேலை எடுத்து செய்கிறது ஒரு இதுதான். வேறு இடம்னா இப்போ கம்பெனி இல்லை வீடு, சில பேர் வீட்டெலாம் போய் டோர் போடணும், டோர் பாலிஷ் பண்ணுவோம். அங்கெல்லாம் இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் அனுபவம் ஒரு பழைய காலத்து பீரோதான் கொஞ்சம் இப்போ புதுசாக பார்க்குறதால கொஞ்சம் மாடலாக தெரியுது. இப்போ வந்து பண்ணுறதே கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது பண்ணுறது. நான் இதுமாரி பீரோலாம் பண்ணதே இல்லை, இதுமாரி வாரிஸ்லாம் பண்ணதே இல்லை, பார்த்ததே இல்லை. இந்த பீரோலாம் பழைய காலத்து பீரோ பார்க்குறது கொஞ்சம் இதுவாக இருக்குது. புது பீரோ இது செய்கிறத விட இது கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது பார்க்குறது.